ஓகே. ஸோ எஸ்ஆர்இயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்க பாக்குறச்சு, உங்களுக்கு வந்து மானிட்டரிங், லாகிங், டேஷ்போர்டிங், அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு எப்படி வந்து நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி ஜேசான் எடுத்துட்டு வந்து ஒரு டேஷ்போர்டில் போடுறது, எந்தெந்த இடத்துல நம்ம டேட்டா சோர்சஸ் யூஸ் பண்ணலாம், இதெல்லாமே மேக்ஸிமம் ரிலேட்டட் டு அப்ளிகேஷன் லெவல் ஆஃப் மானிட்டரிங், அப்ளிகேஷன் லெவல் ஆஃப் லாகிங், அப்ளிகேஷன் லெவல் ஆஃப் மெட்ரிக்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கும். இது தவிர்த்து வந்து என்ன மாதிரி ப்ராக்டிசஸ் உள்ள எடுத்துட்டு வந்தா நம்மளால வந்து கோடு, கண்டெய்னர், கிளவுட் லெவல்ல ரிலையபிலிட்டி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்ஆர்இயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்மளோட சேனல்லயே வந்து நான் முன்னாடியே எஸ்ஆர்இ பத்தி இன்னும் நல்லா டீடைல்டாவே பேசியிருப்பேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டொமைன்ஸ்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது வேணா நான் சொல்றேன். அது வந்து மெட்ரிக்ஸ், லாகிங், அப்ளிகேஷன் இன்சைட்ஸ், ட்ரேசிங், அதுக்கப்புறம் அப்சர்வபிலிட்டி அப்படின்றது தான் இதோட மொத்த பில்லருமே. அது தவிர்த்து அந்த டேட்டா எடுத்துட்டு வந்து டேஷ்போர்ட் போடுறதுக்கு டேஷ்போர்டிங் டூல்ஸ், கிரஃபானா, குவிக் சைட், எலாஸ்டிக்கோட ஒன் ஆஃப் த காம்பனன்ஸ் விச் ஸ்கிபானா, இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்டிங் சைட்ல வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் அலர்ட்டிங், அலர்ட்டிங் பேஸ்ட் ஆட்டோமேஷன், அதெல்லாமும் உள்ள வரும். அது தவிர்த்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நம்ம டீகப்ளிங் எடுத்துட்டு வரலாம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபால்ட் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வரலாம், சர்க்கியூட் பிரேக்கிங் எடுத்துட்டு வரலாம், ரிலையபிலிட்டி எடுத்துட்டு வரலாம், அதெல்லாமும் நம்ம யோசிக்கணும். நம்ம இந்த இடத்துல ஒரு கியூவிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாமா, இல்லைனா வந்து ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிருச்சே நம்மளுக்கு வந்து அந்த டேட்டாபேஸோட பிரைமரி கனெக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாண்ட்பேக் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் பேக் ஆகும். இதே வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்டிவ் எம்கியூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அமேசான் ஆக்டிவ் எம்கியூல ஃபெயில் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு என் பாயிண்ட் கொடுக்குறான். ஸோ ஒரு ப்ரோக்கர் என் பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா கூட இன்னொரு ப்ரோக்கர் என் பாயிண்ட் கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய ரிலையபிலிட்டி ஆப்ஷன்ஸும். இது தவிர்த்து இந்த ரிலையபிலிட்டியை மொத்தத்தையும் டெஸ்ட் பண்ணறதுக்கு கேஆஸ், கேஆஸை இன்டியூஸ் பண்றோம். எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 மைக்ரோ சர்வீஸ் பேஸ்ட் என்விரான்மெண்ட்ல எந்த இடத்துல எந்த மைக்ரோ சர்வீஸ் எந்த மைக்ரோ சர்வீஸோட பேசுறது, எந்த இடத்துல அந்த ஏபிஐ இன்டராக்ஷன் ஃபெயில் ஆகுது, வேணுட்டே நான் அந்த மைக்ரோ சர்வீஸை டவுன் பண்ணா இன்னொரு மைக்ரோ சர்வீஸ் விச் இஸ் டிபெண்ட் ஆன் தட் ஏபிஐ ரியாக்ஷன், இல்லை அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ் எப்படி அது ரியாக்ட் ஆகுது, இல்லை ஒரு சில மைக்ரோ சர்வீசஸை நான் டவுன் பண்ணா என்னோட ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த இடத்துல நான் நெட்ஒர்க் டீலேவை இன்டியூஸ் பண்ணா என்ன நடக்கும், இந்த இடத்துல நான் ஃபால்ட்டை இன்டியூஸ் பண்ணா என்ன நடக்கும், இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் எல்லாமே வந்து நம்ம கேஆஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கேஆஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்ற லிஸ்ட் வந்து கணேஷ் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆன்சரா இருக்கும் இது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இதெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நான் மட்டும் இல்லை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்ரீராம், பாலாஜி இவங்க எல்லாருமே அதில் ரிசர்ச் பண்ணி நாங்களாம் ஒன்னா கூட சேர்ந்து உட்காந்து நாங்கள் வந்து ஓ வேற லெவல்யா இவன், சூப்பரான யோசனையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிப்போம். ஸோ அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் ஏடபிள்யூஎஸ் ஃபர்ஸ்ட் ஃபால்ட் இன்ஜெக்ஷன் சிமுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தான். அந்த ஃபால்ட் இன்ஜெக்ஷன் சிமுலேட்டர் வந்து அதோட ஒர்க் ஷாப் வேற ஒன்று இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் ஒர்க் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அது வெறித்தனமான ஒரு கேஆஸ் ஸ்டுடியோ. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கியூபர்னிட்டிஸ் யூஸ் பண்ணீங்க இல்லைன்னா வந்து நீங்க விஎம் பேஸ்ட் ஒர்க் க்ளோஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கேஆஸ் மங்கி வந்து நெட்ஃபிளிக்ஸ் தூக்கிட்டு வந்தான் உள்ள. நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் கூகுளோட சைட் ரிலையபிலிட்டி இன்ஜினியரிங் புக்கே எடுத்து படிங்க, ஓரிலி புக்கு தான் நினைக்கிறேன், வேற லெவல் புக்கு, தரமான புக்கு. அதுலயே வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது கேஆஸ் மெஷின் ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அந்த கேஆஸ் மெஷின் எந்த அளவுக்கு பிரபலமாச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்யூர்ல கேஆஸ் ஸ்டுடியோன்னு ஒன்று எடுத்துட்டு வந்தான். அந்த அஷ்யூர்ல கேஆஸ் ஸ்டுடியோல உங்களுக்கு வந்து கேஆஸ் மெஷ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து அங்கே உங்களால யூஸ் பண்ண முடியும். அதை பார்த்து நம்ம ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணா அப்படின்னா அவன் விடலையே, எவனாச்சும் ஒருத்தன் வெளில ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டு வந்தானா இவன் விட மாட்டானே. ஸோ ஏடபிள்யூஎஸ் அவனோட ஃபால்ட் இன்ஜெக்ஷன் சிமுலேட்டர்ல கேஆஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கேஆஸ் மெஷ் வச்சு கியூபர்னெடிஸ்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி கஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எஸ்ஆர்இ டொமைன்ல நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்ல எஸ்ஆர்இ பீப்புள் கூட வந்து டெவாப்ஸ் பைப்லைன்ஸ்ல எழுதுவாங்க, ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் பார்ப்பாங்க, ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் பார்ப்பாங்க, ஆன் கால் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வண்டர்ஃபுல்.